வேற ஒரு சிங்கரையும் லிரிக் ரைட்டரையும் வச்சு நல்ல பாட்டு எடுக்கலான்னு மாப்பிள்ளை நீங்க தான் கண்டிப்பா சொல்லணும். எனக்கு அந்த கண்ணு தெரியாத பொண்ணு ட்ராமா ஆரம்பிக்கிற முதல் படத்துல பாட்டு எழுதுறதும் பாடுறதும் எனக்கு பிடிக்கல. இத நான் சொன்னா கண்டிப்பா மாப்பிள்ளை ஒத்துக்க மாட்டாரு. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். வருமா வருமா? என்ன அமைதியா இருக்கீங்க சார்? எந்த ஒரு காரணமும் இல்லாம இப்படி ஒரு டேலண்டை ரிஜெக்ட் பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை சார். சார் சாரி, என்ன மன்னிச்சிருங்க சார். அப்படியெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் நிஜமாவே நல்லா இல்லை அப்படின்னா நானே ராம் சார்கிட்ட சொல்லி இதை ரிஜெக்ட் பண்ண சொல்லியிருப்பேன். இவ்வளவு நல்ல திறமை வச்சிருக்கிற ஒரு கலைஞருடைய பெர்ஃபார்மன்ஸை நான் ரிஜெக்ட் பண்ணா அது எந்த அளவுக்கு பலிக்கும்னு எனக்கும் நல்லா தெரியும், உங்களுக்கும் தெரியும் சார். சோ ப்ளீஸ் இந்த விஷயத்தை என்ன கம்பல் பண்ணாதீங்க. முடிவா என்ன சொல்றீங்க வருமா? சார் இந்த ஒரு ஹெல்ப் தவிர என்கிட்ட நீங்க வேற எது வேணா கேளுங்க. செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். இதை மட்டும் என்ன செய்ய சொல்லாதீங்க சார். சார்